நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்துள்ள வளையப்பட்டியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைய உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வளையப்பட்டியில் சிப்காட் அமையக்கூடாது என வலியுறுத்தி சிப்காட் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரம்குமார் மற்றும் தமிழக விவசாயிகள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் போலீஸ் எஸ்பியிடம் மனு அளித்தனர். அவர் ஏற்கனவே அந்த கஸ்தூரி மலைக்காட்டில் பல கோடி ரூபாயான கரடுகளை அபகரித்து கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்துள்ளார் அந்த மணி என்பவர். இது சம்பந்தமாக நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு அளித்துள்ளோம். அவர் வேண்டுமென்றே சிப்காட்டில் ஏற்கனவே அவர் வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். சிப்காட்டிற்கும் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு விதமான தொடர்புகள் இருப்பதால் அவர் வேண்டுமென்று விவசாயிகளை திசை தீர்ப்பதற்காக இது போன்ற ஒரு போலி கடிதத்தை கொடுத்து அவர் ஏற்கனவே அங்கே வந்து பல கோடி ரூபாய் கொள்ளையடித்து கரடை அளித்து வருகிறார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சிப்காட் அமைந்தால் எங்களுக்கு ஏற்கனவே அந்த நிறுவனத்திற்கு எங்களுக்கு உள்ளேயே அனுமதிக்கு அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்றால் நீங்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அதிலிருந்து என்ன இருக்கிறது உள்நோக்கம் இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.